ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரவலசு, அதாவது காங்கேயத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், ஈரோட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், இந்த சைடு கொடுமுடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரா முத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு டாக் கெனல் அண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு சேவல் பண்ணை வச்சிருக்காரு. ஸோ மிஸ்டர் திருநாவுக்கரசு அப்படின்ற அவருடைய பண்ணைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோங்க. ஆல்ரெடி வந்து அண்ணனை வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஸோ நேட்டிவ் ப்ரீட்ஸ், அதாவது கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி டாக்ஸ்லாம் வச்சிருந்தாரு. ஸோ இப்போது நேட்டிவ் ப்ரீட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ரீட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ஜியம் மலினாய்ஸ்னா வியட்நாம் வந்து டேரக்ட் இம்போர்ட் பண்ணி டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காருங்க. அவங்களுடைய பப்பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டர்மெண்ட் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தான் இப்போ நம்ம கையில் இருக்கிறது. ஸோ பெல்ஜியம் மலினாய்ஸ்லேயே பியூர், அதாவது ரேர் கலர்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் கலர் பப்பீஸ்லாம் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் டேனில் ஒரு பப்பீஸ் மட்டும் லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைபேரியன் ஹஸ்கி, மின்பின், டேஷ் ஹவுண்டு அப்படின்ட்டு எல்லா டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய கெனலில் இருக்கு. ஸோ இப்போ அண்ணன் கிட்ட கேட்டு, ஸோ பப்பீஸ்லாம் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்காரு, இவங்க ஃபாதர் மதருடைய பிளட் லைன் என்ன அப்படின்ற எல்லா டீடெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்ற மற்ற இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், டாக் லவர்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடல்ட்டோட சைஸ் எவ்வளவு தான்? அடல்ட்டோட சைஸ் தான். நம்மளுது வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் சைஸ்ல இந்த மாதிரி ரேரான ஃபிஷ் தான் இருக்கு. இதுதான் பெரிய மேலே. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இப்போ நம்மளுடைய பெயர், நம்மளுடைய அறிமுகம், நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த டீடெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கண்ணா. என் பேர் திருநாவுக்கரசுங்க. சரிங்கண்ணா. ஈரோட்லேருந்து 35 கிலோமீட்டர், காங்கேயத்துலேருந்து 30 கிலோமீட்டர், கரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் நடுவில் காரவலசு பக்கத்தில் ராமநாதபுரம்ங்கிற ஊருங்க அது. சரி, நம்மளுடைய ஃபார்மில் என்னென்ன ப்ரீட் டாக் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க? மெலனஸுங்க. சரிங்கண்ணா. ஹஸ்கி. சரிங்கண்ணா. மின்பின். ஓகே. லேபுங். ஓகே. கோல்டன் டிரைவர். ஓகேங்கண்ணா. டேஷ் அவுண்ட். ஓ ஓகே. ஹஸ்கிங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீட் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடி வந்து நேட்டிவ் ப்ரீட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் அது மூவிங் கம்மியாக இருக்குது. சரி, அப்புறம் இதே பிஸ்னஸ்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குட்டி இல்லாமல் இங்கே ரேரான ப்ரீட், இப்போ மெலானஸோ ஹஸ்கியோ. சரிங்கண்ணா. மின்பின் பெருசாக இங்கே இல்லைங்க. சரி, குட்டி நிறைய வாண்டட் இருக்கு. ஓகே ஓகே. அதனால புது ப்ரீட்ஸாக நிறைய இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் கொண்டு வந்து. ஓகேங்கண்ணா. ஸோ கண்ணியில் எந்த டாகுமே இல்லைங்களா? கண்ணி இருக்கு. இருக்கு. கண்ணியில் இருக்கு. ஸோ மேட்டிங் சர்வீஸ் மட்டும் கண்ணியில் மேல் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இவனுடைய டீடெயில் சொல்லிடுறேன், நம்ம கையில் இருக்க எந்த ப்ரீடினுடைய டீடெயில் சொல்லிடுறேங்கண்ணா. இது மெலானஸ் மேலுங்க. சரிங்கண்ணா. இது வந்து டேரக்ட் இம்போர்ட், நாங்களே இம்போர்ட் பண்ணது வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ண. வியட்நாம்லேருந்து டேரக்ட் டேரக்ட் இம்போர்ட். ஓகேங்கண்ணா. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்டிங்கில் குட்டி ரிட்டர் ஆயிருக்கு. ஸோ இவனுடைய பப்பீஸ் தான் இப்போ அந்த கேஜில் இருக்குது. ஆமாம் ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இவனுடைய பேருங்கண்ணா? ஹல்க். 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 ஸோ கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ட்ரெயின் பண்ணியிருக்குங்களாண்ணா? அதாவது பேசிக் ட்ரைனிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஃபுல்லாக வந்து ட்ரெயின் டாக் இல்லை. ஓகே. அது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணும். ஸோ பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணணும். ப்ரொடக்ஷன் வைஸ், கார்டிங் வைஸ்க்கு உண்டான ட்ரைனிங்லாம் பண்ணிருக்கேன். ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. இவனுக்கு ஏஜ் எவ்வளோங்கண்ணா ஆகுது? ஒன்னே முக்கால் வயசு ஆகுது. 2 வயசுக்குள்ளே. 2 வயசுக்குள்ளே இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ ப்ராப்பர் வந்து வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கேசிஐ டாக் தான். இல்லை, நான் இப்போ கேசிஐக்கு வந்து நேம் டாக்ஸ் கொடுத்துருக்கேன். என் பேரில் ஃபாரின் சரிங்கண்ணா சர்டிஃபிகேட் வந்துச்சுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்தியன் கேசிஐயில் கொடுத்துருக்கேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பப்பீஸ்க்கு வந்து கேசிஐ அப்ளை பண்ணி தானே தெரியும் பண்ணியிருக்கேன். ஓகேங்கண்ணா. ஸோ பப்பீஸ் மொத்தம் எத்தனை பப்பீஸ்னா இருக்குது? பப்பீஸ்னுடைய டீடெயில் சொல்லுங்கண்ணா. 6 பப்பி இருக்குங்க, 3 மேல் 3 ஃபீமேல். ஸோ டோட்டலாக இந்த ப்ரீடில் 6 பப்பி இருக்குது, 3 மேல் 3 ஃபீமேல். எது புக்கிங் ஆயிருக்குங்களாண்ணா? 2 மேல் 1 ஃபீமேல் கேட்டிருக்காங்க. சரிங்க. யாருக்கும் அண்ணன் இப்போ 45 நாளைக்கு ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணாமல் கொடுக்கலாம். பப்பி டிபி போட்டாச்சுங்க. சரிங்கண்ணா. நீ 45 நாளுக்கு மேலே வேக்சின் பண்ணிட்டு தான் நான் சொல்லலான்ருக்கேன். அதான் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பப்பீஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்க. ஆனால் 45 டேஸ் ஆச்சு, பப்பீஸ் வந்து இப்போ வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. ரெடியாக ரெடியாக. ஓகேங்கண்ணா. ஸோ கேசி அப்ளை பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ இவனுடைய மதர் என்ன கலருங்கண்ணா? ஃபாதர் வந்து பியூர் பிளாக்குங்கண்ணா. மதரும் பியூர் பிளாக்குங்க. மதருமே பியூர் பிளாக் பிளாக். பியூர். ஓகே. ஆக்சுவலாக பெல்ஜியம் மலினாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் வித் டேன்ல தான் நான் பார்த்துருக்கேன். இது பிளாக் வந்து கொஞ்சம் ரேருங்க. ஸோ ரேர் கலர், டிமாண்டான கலர். அதனால பிளாக் ஃபீமேல் பிளாக் மேல் எடுத்துங்க. அதோட தாய் வந்து டைரக்ட் இம்போர்ட்டோட குட்டி. சரிங்கண்ணா. அது கொஞ்சம் கடிங்க, அதை அப்படி வெளியே இருக்க முடியாது. கூண்டுக்குள்ளே எடுத்து வீடியோ காமிக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த பெல்ஜியம் மலினாய்ஸ், இந்த ஹல்க், இவனுடைய பேர் ஹல்க் தானே? ஆமாம். இவனுடைய ஸ்பெஷாலிட்டினா என்னங்கண்ணா?
இது பெல்ஜியமோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறையா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா, கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும், நிறைய பாம்ப் ஸ்குவாட்ஸ்க்கு சரிங்கண்ணா, இதுக்கு மிலிட்ரி போலீஸ் ட்ரைனிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படின்னா, நீங்கள் வந்து மற்ற நாய்கள் அந்த கேட்டை தாண்டி ஒரு ஆர்டி கேட்டு கொடுங்கன்னா, யார் வந்தாலும் திருடங்க வந்தாலும் உழைக்குமோ தவிர வெளியே வராது. சரிங்கண்ணா, இது 6 அடியாக இருந்தாலும் 10 அடியாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். வேணுங்கிறப்போ நீங்கள் டோரே லாக் பண்ணி வச்சிருந்தாலும் டோரை ஓப்பன் பண்ணிக்கோ, ஓப்பன் பண்ணி வந்துடும். ஆமாம், அந்தளவுக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு 7-8 ப்ரீட் இருந்தாலும் இதான் அந்த மாதிரி எல்லா வேலையிலும் கரெக்டாக செய்யும், எல்லாத்தையும் இதுதான் மேல், அதாவது நல்ல அறிவான நாய் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற 7-8 ப்ரீடையுமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆல்ஃபா டாக் மாதிரி இருக்கும். ஆமாம், கெனல்லே வந்து வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டான டாக் மாதிரி. அப்புறம் வந்து இன்னொரு இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குதுக்கு, மேக்ஸிமம் வந்து நல்ல ஃபிட்டான உடம்புங்கிறதுனால பெருசாக நோய் தொற்று வராதுங்க. சரிங்கண்ணா, அதே மாதிரி எல்லா கிளைமேட் தாங்க, நீங்கள் இது வெயில் குளிர் ஓகே மழை காலம் இப்படி வந்து இப்போ செப்பாடெலாம் வந்து வெயிலுக்கு தாங்காது அப்படிம்பாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் செப்பாடு மாதிரி இது கோட்டில் இல்லை, ஒரே கோட்டு தான், ஒரே கோட்டை, ஒரே லாங் கோட்டு ஷார்ட் கோட் மாதிரி இல்லை, ஒரே கோட்டு தான், ஒரே ஒரே கோட்டை, இதனாலே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஷார்ட் கோட்டாக தான் இருக்கணும், பால் ஷார்ட்டாக இருக்கணும், இந்த ஜெர்மன் சிப்பு மாதிரி நீளவாக இருக்கக்கூடாது, கால் பின்னாடி காலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேங்கண்ணா, கொஞ்சம் கெக்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா இது பவரான நான் ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் அது நடக்கிறதே சிரமப்படும், கண்டிப்பாக அப்படி இருக்காது, நல்ல பவரான. ஓகேங்கண்ணா, ஸோ இப்போ இவனோட பிளட் லைன் வந்து டேரக்ட் வியட்நாம், இவரோட பப்பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்க ப்ரீட் பண்ணாலும் சரி, அது ஷோக்கு போனாலும் சரி, நல்ல ஒரு இது இருக்கும். போகலாம், ஓகேங்கண்ணா, ஸோ இப்போ மதரை பற்றி பார்த்துடலாங்கண்ணா, குட்டியை பற்றியும் பார்த்துடலாங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம பெல்ஜியம் மலினாய்ஸ் பப்பீஸினுடைய மதர் வந்து இப்போ இந்த கேஜ்குள்ளே இருக்காங்களா? ஆமாம், ஆமாங்க, ஸோ உங்களுக்குள்ளேயே நம்ம போக முடியாதுன்றீங்க. ஆமாங்க, இப்போ என்ன தவிர இது யாரும் பிடிக்கவும் முடியாது, சாப்பாடு வைக்க முடியாது, குட்டியில் ஓட்ட வைக்க முடியாதுங்க. சரிங்கண்ணா, அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரூமு, அதுக்குள்ள செயின், அப்புறம் திருப்பி வெளியே ஒரு ரூமு. ஓகே, ரெண்டு ப்ரொடக்ஷன் இது இருக்குங்க, வேணால் ஒன்று தவிர்ந்தாலும் ஆளுக வந்தாலோ நான் கோழிகளை வந்தாலும் எதை விட்டாலும் பிடிக்குங்க, எதை விட்டாலும் பிடிக்கும், நல்லா கடிக்குங்க. ஓகே, குட்டி போட்டதுனால அந்த அக்ரஷனால ஜென்ரலாக இப்போ நம்ம குட்டியை பிடிச்சி அங்கே கொண்டு போயிட்டோம் இல்லைங்க, அப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரஷன் வந்து குறையாது. ஓகேங்க, அது எப்படி உழைக்கணும்னு வேணால் பார்க்கலாங்க, அடுத்து தனியாக எடுத்து உள்ளடிச்சு. ஓகே, ஸோ உங்கள் வீட்டாளுங்க உங்களுக்கு மட்டும் தான் ஒபே பண்ணணும், வீட்டாளில் என்ன தவிர யாரும் பிடிக்க முடியாது, வீட்டாளுங்களே உங்களை தவிர யாரும் பிடிக்க முடியாது. ஓகேங்கண்ணா, ஸோ இதனுடைய பப்பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கார்டிங் சென்ஸ் அக்ரஷன் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்கண்ணா, ஸோ இப்போ இவருடைய பப்பீஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு, இவ கேசி ப்ராப்பர் கேசி, இது ப்ராப்பர் கேசி, இதோட அப்பா வந்து டைரக்ட் இம்போர்ட்டுங்க, டைரக்ட் இம்போர்ட்டோட டாக்டர், டைரக்ட் இம்போர்ட்டோட டாக்டர், இவரோட தாய் பட் இன் இந்தியா. சரிங்க, இது வந்து இம்போர்ட், அப்பா வந்து இம்போர்ட். ஓகேங்கண்ணா, ஸோ இப்போ உள்ள போய் எதை பார்க்க முடியுமா, எந்த அளவுக்கு அக்ரஷனாக இருக்காங்க பார்க்கலாம், பார்க்கலாம், நீங்கள் வெளியே வந்து கிட்ட வந்துடாதீங்க, நான் உள்ள வந்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. சரிங்க, இப்போ இந்த பப்பியினுடைய டீடைல்ஸ் ஒன்றுனா பார்த்துடலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து 6 பப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் டேனில் வந்துருக்கு. ஆமாம், ஸோ என்ன ரீசன்னா, இது அந்த இது அம்மாவோட அம்மா, இதோட அம்மாவோட அம்மா வந்து ப்ரௌனுங்க, இந்த கலர் தாங்க, அதுக்கு பிளாக் மேலில் போட்டு அதை டைரக்ட் இம்போர்ட் மேலில் போட்டு பிறந்தது அது. ஓகே, அதனால் அந்த ஒரு அந்த லைனில் ஜீனில் ஒரு ப்ரௌன் பப்பி வந்து இந்த ஒரு பப்பி மட்டும் அடுத்து இந்த பிளாக் பப்பி இவனோட டீடைல் சொல்லுங்கண்ணா. இது பிளாக் மேலுங்க, மேலுங்க, மேலுங்க. சரிங்கண்ணா, இது பிளாக் மேலே, ஒன்று பார்த்தீங்கன்னா காது வந்து இன்னொரு 10 நாள் எழுந்திருங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா 40 நாள் எந்திரிக்கும், 60 நாளுக்குள்ள எப்படி இருந்தாலும் இயர் ரெண்டு மேலே வந்துடும். ஆனால் எல்லா டாக்குமே இயர் வந்து மேலே வந்து கண்டிப்பாக வந்து எதுக்குமே மடிக்காதது, மடிக்காதான் வராது, மடிக்காதான் வராது. ஓகே, அதுக்கு என்ன ரீசன் இருக்காங்க, ஏன் சிலதுக்கு 40 சிலதுக்கு 45? அது சொல்ல முடியாதுங்க, அது ஒரு குட்டியோட அந்த காது டெம்பரஸ் பொறுத்தது, அந்த சைஸ் பொறுத்ததுங்க, ஒரு 10 நாள் முன்பின் வருங்க, கண்டிப்பாக 60 நாள் ஆகல, 60 நாள் எல்லா பப்பி எவ்வளோ பப்பி இயருமே மேலே வந்துடும். ஓகேங்களா, ஸோ மேலே ஃபீமேலுங்களா? மேல் 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 ஃபீமேல் எல்லாமே ஒரே ப்ரைஸாக கொடுத்தாங்க, ஒரே ப்ரைஸ் தான் எல்லாமே, 50-50. ஓகேங்கண்ணா, ஸோ பியூர் பிளாக்கு மேல் பெல்ஜியம் மலினாய்ஸ், ஸோ கலர் வந்து ரேர் கலரான ஒரு பப்பி. ஆமாம், ஓகேங்கண்ணா, ஸோ ஃபீமேலும் இந்த பியூர் பிளாக்லேயே இருக்கு, இருக்கு இருக்கு. ஸோ ஃபீமேல் ஒன்று எடுத்து காட்ட முடியுமா? எடுத்து அடுத்து இவனா ஃபீமேலுங்களா? இது பிளாக் ஃபீமேலுங்க, ஃபீமேல் ஃபீமேல். ஓகேங்கண்ணா, ஸோ இவளுக்கு ஒன்று காது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக தூக்கல, ஒரு ப்ரௌன் பப்பிக்கும் ஒரு பிளாக் பப்பிக்கு மட்டும் தூக்கிருக்குங்க, ஒரு வாரத்தில் எல்லாமே மேலே வந்துடும், ஒரு வாரத்தில் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணியாச்சு, பப்பி டிபி போட்டாச்சு, நீ அடுத்து வந்து ஃபஸ்ட் வேக்சின் பண்ணணும், ஃபஸ்ட்டு வேக்சின்.
சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ ஃபீமேல் பப்பி பியூர் பிளாக். பியூர் பிளாக். ஸோ பியூர் பிளாக்ல ஃபீமேல் எத்தனை பப்பிஸ்ண்ணா இருக்கு டோட்டல் அவைலபிள்? ரெண்டு பப்பி இருக்கு. ரெண்டு பப்பி இருக்கு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ அடுத்து காது தூக்கி இருந்தால் எந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்குங்கிறத ஒன்று எடுத்து காமிக்கலாம்ண்ணா. ஆனால் இப்போ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல காது நல்லா தூக்கி இருக்கு. மேல் மேல் ஓ மேல் 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 பப்பியில் காது தூக்கி இருக்கு. காது தூக்கி இதுவும் அந்த ப்ரௌன் பப்பிக்கு மட்டும் நான் காது மேலே வந்துச்சுங்க. ஓகேங்கண்ணா. மிச்சேக்கில் அவங்க அறக்காது ஆயிடுச்சு. அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்கண்ணா. ஒரு ஒரு வாரத்தில் எல்லாம் மேலே வந்துடும். ஸோ எல்லா பப்பீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது தூக்கி இருக்கு. ஓகேங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பப்பீஸ் வந்து 6 பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாம் 50K வந்து கோட் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஒன்று மட்டும் ப்ரௌனும் மற்றெல்லாம் பியூர் பிளாக். பியூர் பிளாக். ஓகேங்கண்ணா. ஹஸ்கிலி லெட்டர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி வியட்நாம்லேருந்து ஒரு லைனை அதை மாதிரி இம்போர்ட் லைன்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹஸ்கில் அந்த மாதிரி லைன் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்களா ப்ரீடு? ஸ்பெஷல் அதாவது எல்லாமே பேப்பரோட இருக்குதுங்க. கேசிஐயோட ஹஸ்கி தான். ஓகேங்கண்ணா. நான் அப்படி லைனேஜாக பெருசாக நான் சொல்ல முடியாது. நம்ம எந்த லைனே சொல்ல முடியாதுங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் எல்லாமே கேசிஐ டாக்ஸ் வந்து ஹஸ்கியில் பேரண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது லெட்டர்மெண்ட் இருக்குங்களா? இருக்கு. ஸோ அது பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனால் அடுத்து இந்த ப்ரீடை பற்றி சொல்லுங்கண்ணா. ஹஸ்கிங்களா அவங்க? ஆமாங்க. இது சைபீரியன் ஹஸ்கி. சரிங்கண்ணா. இதில் வந்து 4 ஃபீமேல் 1 மேல் இருக்குங்க. சரிங்கண்ணா. 3 பிளாக் அண்ட் ஒயிட்டு, 1 வந்து அந்த காப்பர் அண்ட் ஒயிட்னா ரெட் அண்ட் ஒயிட்டுமாங்க. சரிங்கண்ணா. அந்த கலர். இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே ப்ளூ ஐ தான். சரிங்கண்ணா. இன்னும் குட்டிகளுக்கு வந்து கண் இப்போ 5 நாள் தான் ஆகுதுங்க. ஒரு 14 நாள் ஆனால் தான் கண் ஓப்பன் ஆகும். அப்போ தான் அது ப்ளூ ஐஸா இல்லை பிளாக் ஐஸா தெரியும். ஓகேங்க. மேக்ஸிமம் ப்ளூ ஐஸாக தான் வருங்க. ஏன்னா 4 ரெண்டுக்குமே ப்ளூ ஐங்கிறதுனால. ஓகே. இது என்ன கலர் கண்ணுன்னு தெரியலிங்க. ஓகேங்கண்ணா. ஸோ ஆனால் ப்ளூ ஐஸ் இருந்தால் ஹஸ்கியில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் அதிகம். ப்ளூ ஐஸ்னா பிளாக் ஐஸை விட ப்ளூ ஐஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஜாஸ்திங்க. அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்க. ஆனால் ஃபீமேலோட ஃபர் முடியெல்லாம் ரொம்ப கொட்டி இருக்க மாதிரி இருக்கும். அது குட்டி குட்டி போட்டுதுன்னா அந்த மாதிரி முடி கொட்டுங்க. ஸோ குட்டி போட்டால் முடி போட்டால் முடி கொட்டுங்க. ஓகே. அப்புறம் திருப்பி ஒரு 10 குட்டி போட்டு குட்டி பிரிச்சு ஒரு 10 நாள் குட்டிக்கு ஒரு 50 நாள் ஆகியும் ஃபுல்லாக முடி வந்துடும். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இந்த பப்பீஸ் வந்து எப்போ நான் கொடுப்பீங்க? இது 45 நாள் கழிச்சு. இது 45 நாள் கழிச்சு. இப்போ 5 நாள் ஆச்சு. ஒரு 40 நாள் ஆகணும். இது 40 நாள் ஆகணும். இல்லை கண்ணு முடிச்சாலும் தெரியும் என்ன ஐஸுங்கிறது. ஆமாம் ஆமாங்க. என்ன ப்ரைஸ் நான் கோட் பண்ணியிருக்கீங்க? இது குட்டி 30 கொடுக்கலாம். குட்டி 30 வித் கேசியோட. வித் கேசி. மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ரேட்டு தானே? எல்லாம் ஒரே ரேட்டு தான். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ ஹஸ்கிலையும் பப்பீஸ் இருக்கு. இருக்கு. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேலாம் இருக்கு? ஒரு மேல் 4 ஃபீமேல் இருக்கு. ஒரு மேல் 4 ஃபீமேல். பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேல் தான். ஒரே ஒரு பிளாக் மேல் மட்டும் தான் இருக்கு. ஒரு பிளாக் மேல் மட்டும் தான் இருக்கு. எல்லாமே ஃபீமேல் ஃபீமேல் தான். ஓகேங்கண்ணா. ஸோ இவனோட ஃபாதர் என்ன கலர் இருக்குண்ணா? அது ப்ரௌன் அண்ட் ஒயிட்னு வச்சு. ரெட் அண்ட் ஒயிட்டுங்க. ரெட் அண்ட் ஒயிட். ஆமாம். ஸோ ஃபாதர் நம்மகிட்டே இருக்கு. இருக்கு இருக்கு. அதை நம்ம வீடியோவில் காமிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ ஃபாதர் பார்த்துடலாங்க. பார்த்துடலாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரீட்லாம் வந்து ஸ்டட் சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணி தரேங்க. ஹஸ்கினே சரி, பெல்ஜியம் மலினாய்ஸ் பெல்ஜியம் அது கன்னி. சரிங்கண்ணா. விட்ரை வருங்க. ஓகே. மின்பின். ஓகே. டேஷ் உண்டு. எல்லாத்துலேயுமே. ஸோ எல்லாத்துலேயுமே மேல் இருக்கு நம்ம. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரட் சார்ஜில் எப்படி நான் பண்ணுறீங்க? ஹஸ்கிக்கு ஹஸ்கிக்கு 30 வாங்க. 30 ஒரு பப்பியினோட சார்ஜும் ஸ்ட்ரட் சார்ஜ். ஆமாம் ஆமாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பப்பி பேசிஸில் எல்லாம் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு. நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தால் பக்கம் தான் பண்ணி தரலாங்க. நம்ம வெளியூர்லேருந்து வராங்கன்னா 60 நாளுக்கு அப்புறம் அது குட்டி போட்டுதா போடலையா போய் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் நம்மளை ஏமாத்திடுறாங்க, குட்டி போடலன்றாங்க. சரி சரிங்க. அது காரணத்துக்காக நான் வந்து இது கேஷ் கேஷ் டேம்ஸ் பண்ணி. ஆமாம் ஆமாம். சரிங்கண்ணா. ஓகே. ஸோ ஹஸ்கிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்பீஸ்னுடைய ஃபாதர் இருக்கான் இல்லைங்கண்ணா. ஸோ ஃபாதர்னுடைய டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இவன் என்ன கலர், இவனோட ஏஜ் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. அதுக்கு 4 வயசு ஆயிடுச்சுங்க. சரிங்கண்ணா. 2019 பிறந்த வாங்கின குட்டிங்க இது. சரிங்கண்ணா. அது ப்ளூ ஐயோட வந்து அதை ரெட் அண்ட் ஒயிட்டுமாங்க, காப்பர் அண்ட் ஒயிட்டுமாங்க. சரிங்கண்ணா. நல்ல உள்ளி ஹஸ்கிலே வந்து அது உள்ளி கூட்டுங்க. உள்ளி கொடுக்கும்போது முடி கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்ல சைஸில் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஆமாங்க. ஸோ ஏஜ் எவ்வளோங்கண்ணா சொன்னீங்க? 4 வயசு ஆச்சு. 4 வயசு ஆகுது. இவனுக்கு கேசிஐ மேல் தான். கேசிஐ மேல். கேசிஐ. ஓகேங்கண்ணா. ஸோ உனக்கு ஸ்டட்டுக்காக வெளியவும் தரீங்க, நீங்கள் ஓன் யூஸுக்கும் வச்சு. ஆமாம். மூணு ஃபீமேல் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கும் தரேன், ஸ்டட்டுக்கும் தரேங்க. நம்மளுக்கு ப்ரீடிங்க்கு வச்சுக்கிறேன். ப்ரீடிங் வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ காப்பர் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் இருக்கு. ஆமாம். பேலன்ஸ் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆமாம். ஃபீமேல்ஸ் மூணுமே வந்து. ஓகே. இன்னும் ரெண்டு ஃபீமேல்ஸ் இருக்குங்களாண்ணா? ஆமாம். ரெண்டு ஃபீமேல். ஸோ அதையும் பார்த்துடலாங்களாண்ணா? ஓகேங்கண்ணா. ஆனால் அடுத்து ஹஸ்கிலே இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்கண்ணா, குட்டியாக இருக்குது. இதனுடைய டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. அது 6 குட்டிங்க. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் கலர், நல்ல ப்ளூ வைங்க. சரி. நல்ல மார்க்கிங் உடனே நேற்று பார்த்தீங்கன்னா ராமன் அளவு வாழ்வில் இந்த மாதிரி எல்லாம் கலரில் அவங்க பார்க்குற மாதிரி ஹஸ்கிங் பார்க்குற மார்க்கிங்கோட இருக்குங்க. அது 6 தான் ஆகுங்க. இன்னொரு 6 ஆகல மெச்சூர் ஆகிக்கும் அது செமி அடல்ட். ஓகேங்கண்ணா. ஸோ 6 தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஃபர் கொஞ்சம் கம்மியாக, முடி கொஞ்சம் கம்மியாக தெரியும். கம்மியாக இருக்குங்க. அதில் அந்த உள்ளி இருக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. இது நார்மல் ஹஸ்கி. ஸோ இது நார்மல் ஹஸ்கி. ஸோ இப்போ நார்மல் ஹஸ்கியில் ரெண்டு ஃபீமேல் இருக்கு. உள்ளி கோட்டில் ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருக்கு. மேல் இருக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ நார்மல் ஹஸ்கிக்கு உள்ளி கோட் மேல் வந்து ப்ரீட் பண்ணலாம். போகலாம். முடியோட வரும். முடியோட நல்லா பப்பீஸ் வந்து நல்லா ரிசல்ட் இருக்கு. கோட் கேட்கறவங்களுக்கு இந்த முடியில்லாத நாய்கள் தான். அப்போ நல்லா முடி அழகாக பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முடி இருக்கிற மாதிரி. ஓகேங்கண்ணா. ஸோ இந்த 6 ஃபீமேலுக்கு வந்து பேப்பர் இருக்குங்களா? பேப்பர் இருக்கு. பேப்பர் இருக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ எடுத்து உள்ளி கோட்லேயும் ஒரு ஃபீமேல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே. இவளோட ஏஜ் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இதுக்கு 1.5 ஆச்சுங்க. 2 ஸ்கிப் பண்ணியாச்சு, 2 ஹீட். சரிங்கண்ணா. அடுத்து வந்து ஹீட்க்கு வந்து மேட் பண்ணலாம். அடுத்து இப்போ எல்லா ப்ரீடுக்கு மாதிரியே தான் இப்போ ஹஸ்கி பெல்ஜியம் மலினாய்ஸ் 2 ஹீட் ஸ்கிப் பண்ணி 3 ஹீட்டுக்கு மேட் பண்ணணும். மேட் பண்ணணும். எப்பவுமே 1.5 ஆச்சா தான் பேப்பர் அப்ளை பண்ணவும் முடியும். ஓகேங்கண்ணா. அது பார்த்தீங்கன்னா 8 மாதம் சீட் வந்துடும். அப்புறம் 1 வருஷம் 4 மாதம் 3 கையில் செகண்ட் ஹீட் வந்துடும். சரி. ரெண்டு ஹீட் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் 3 ஹீட்லேருந்து கிளாஸ் 3 ஹீட் அப்போ கிட்டத்தட்ட 2 ஆயிரும். ரெண்டு கிட்ட மட்டும். கேசிஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வந்து கேட்குறாங்க. ஆமாம். 1.5 ஆனால் தான் நம்ம கேசி பேப்பரே போட முடியும்.
அப்புறம் நாயில் 1.5 வருஷம் குட்டி போட்டதா கொஞ்சம் ஹெல்த்தா போடுங்க, குட்டியில ஊக்கமா இருக்கும், குட்டியிலும் காப்பாத்தும் காப்பாத்தும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த ஹஸ்கி மலனைஸ்க்குலாம் ஃபுட் ஹாபிட் என்ன மாதிரி ஃபுட் ஹாபிட் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? நாம நார்மலா அரிசி சாப்பாடுல முட்டை, சரிங்க, அப்புறம் வாரத்துல 3-4 நாள் நான்வெஜ் மாட்டுக்கறிங்க, சரிங்களா. அப்புறம் ஒவ்வொரு வேலை வந்து நல்லா குட்டி போட்ட நாய்களுக்கு நம்ம ஃபுட்டுங்க அந்த பிடிகிரி பிடிகிரி ப்ரோ ராயல் கணக்குகள் அதை நம்ம எம்னா நம்ம வசதி தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க, சரிங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இந்த ஷார்ட் அந்த டாய் பிரீட்ஸ் வச்சிருக்கீங்களே அந்த டேஷ் ஒன்று மின் பின்ன, இவங்களுக்கு என்ன ஃபுட்டுங்கண்ணா? எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்டு தாங்க, ஒரே ஃபுட்டு தான். ஃபுட்டு ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ டேஷ் ஒன்ல வந்து நிறைய பிரீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. டேஷ் ஒன் டோட்டல் எத்தனை டாக்ண்ணா இருக்கு? 4 இருக்குங்க. 4 டாக், 2 மேல், 2 ஃபீமேல், 2 மேல், 2 ஃபீமேல் வச்சிருக்கீங்க. ஸோ அதனுடைய மார்க்கெட் என்னென்ன போயிட்டு இருக்கு? பப்பீஸினுடைய ரேட் அதெல்லாம் மேல் குட்டி 5 ரூபா வரைக்கும் போதுங்க, ஃபீமேல் குட்டி 3-4 ரூபா வரைக்கும் போதுங்க. 5-3 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு, சரிங்கண்ணா. இப்போ டேஷ் ஒன்ல பப்பீஸ் வேணுனாலும் நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ லெட்டர் மட்டும் இருக்குங்களா? இப்போ லெட்டர் மட்டும் இல்லைங்க, இப்போ தான் மேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஸோ புக் பண்ணால் உங்கள்கிட்ட பப்பீஸ் எடுத்துக்கலாம். சென்ற பிரீடை பற்றி பார்க்கலாங்கண்ணா. சரி. ஸோ இந்த பிரீடோட ஸ்பெஷல் என்னங்கண்ணா? இதோட ஸ்பெஷல் காம்பாக்டுக்கு நல்ல ஸ்பீடு, நல்லா சிட்டிக்குள்ளே வளர்த்துறதுக்கு ஆகும், சரிங்கண்ணா. ஆனால் வெளியே வந்து தோட்டத்துக்குள்ளே கீழே விட்டு வளர்த்துறதுக்கு ஆகாதுங்க, ஆனால் சின்ன பெரு இது இதுதான் பெரிய சைஸுங்க. அதாவது அடல்ட்டோட சைஸே எவ்வளோ? அடல்ட்டோட சைஸு தான் நான் நம்மளது வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரேரான பீஸ் தான் இருக்குங்க இவ்வளோ. இதுதான் பெரிய மேலே. ஸோ அடல்ட் மேலே தான், அடல்ட் மேலே. இது ப்ரூவன் மேல், இது குட்டியிலே இருக்குதுங்க. ஸோ ப்ரூவன் குட்டியே போட்டுருச்சு மேலே. ஓகேங்கண்ணா. இதுக்கு ஏஜ் எவ்வளோங்கண்ணா? 1.5 வயசு ஆகுதுங்க. 1 வயசு? 1.5 வயசு. 1.5 வயசு ஆகுது. இது எத்தனை இன்ச்சுங்கண்ணா இருக்கும் மேக்ஸிமம்? மேக்ஸிமம் 12 இன்ச் இருக்கு. இது இதோட சைஸ் வந்து 12 இன்ச். ஆமாம். இப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு 1.5 அடி தான் இருக்கும். 1.5 அடி இருக்கு. 1.5 அடி தான் இருக்கு. ஓ ஓகே. இப்போ மின் பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், வேலை பெருசாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நல்ல ஷார்ட். இதான் வந்து குவாலிட்டிங்கிறது. இது ஆமாம், ஆமாம். ஓகேங்கண்ணா. ஸோ கேசி இருக்குங்க, கேசி இருக்குங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மின் பின்னு கிராப் பண்ணால் தான் காது மேலே வரும், சரிங்கண்ணா. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கிராப் பண்ணாமே மேலே வரும். அதாவது நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லி, இதில் குவாலிட்டினா கிராப் பண்ணாமே காது மேலே இருக்கணும், மடி காது இல்லாமல் புத்துக்காதாட்டாக இருக்கணும். ஸோ குட் குவாலிட்டி அப்படின்னா இயர் வந்து மேலே தூக்கி. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஓகேங்கண்ணா. ஸோ 1.5 அடி தான் இருக்காங்க அவங்க. ஆமாம், ஆமாங்க. ஸோ உங்கள் வந்து ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நம்ம ஓன் இதுக்கு வச்சிருக்கீங்க? ஆமாம், ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ நம்மகிட்ட ஃபீமேல்ஸ் இருக்குது? இருக்குது, இருக்குது. ஒரு ஃபீமேல் இருக்குங்க. ஃபீமேல் இருக்குது. ஓகேங்கண்ணா. ஸோ ஸ்டட்டுக்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? மின்பினோட மார்க்கெட் எவ்வளோ போயிட்டுருக்கு? மின்பினோட மார்க்கெட் குட்டி 10 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. குட்டி 10 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸ்டட் சார்ஜிங்னா? ஸ்டட் சார்ஜ் 10 ரூபா தான். 10 ரூபா தான். ஓகே. கரண்ட்டில் அவைலபிள் இருக்க பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மலினைஸும் ஹஸ்கியும் இருக்குது. ஓகேங்க. ஸோ பெல்ஜியம் மலினைஸோட ப்ரைஸ் வந்து 50, ஹஸ்கியோட ப்ரைஸ் வந்து 30. ஆமாம். எல்லாமே வித் வேக்சினேஷன் அண்ட் கேசி புக்கோட. ஓகேங்கண்ணா. ஸோ உங்கள் காண்டாக்ட் டீடெயில் ஷேர் பண்ணிடுறாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் நல்லா பண்ணி கொடுங்க. ஆ சரி. ஓகே. ரொம்ப நன்றிங்கண்ணா, நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நன்றிங்கண்ணா. நன்றி.